Hi guys, welcome to Enter Manbudanan YouTube channel. Hope you all are doing good. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா weight loss பண்ணனும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எலச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு அந்த காலத்தில் சும்மா வாங்க சொன்னாங்க. நம்ம உடம்புல பேட் கொலஸ்ட்ரால் எங்கே அக்குமுலேட் ஆயிருந்தாலும் இந்த கொள்ளு எடுத்துக்கிறப்ப அது ஈஸியாக கரைக்கலாம். இந்த கொள்ளில் நம்ம ரசம், தொகையல், சூப், பவுடர்னு எப்படி வேணாலும் கன்சியூம் பண்ணலாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு கப் கொள்ளில் 3 கப் வாட்டர் ஆட் பண்ணி குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் கம்மியானதும் கொள்ளை தனியாக ட்ரைன் பண்ண வாட்டர் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரசம் வைக்கிறதுக்கு பேசிக் ஸ்டெப்பான கூஸ்பெரி சைஸ்டு புளியை ஊற வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம யூஸ்வலாக ரசத்துக்கு தேவைப்படுற பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது 10 to 15 பல்லு பூண்டு, 1 teaspoon பெப்பர், 1 teaspoon ஜீரா, 2 fully ரைப்பன் டொமேட்டோஸ், 3 chillies. நெக்ஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ரஃபாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா வந்து மோஸ்ட்லி அம்மியில் அரைச்சி தாங்க ரசம்லாம் வைப்பாங்க. மிக்ஸிலாம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளாவது அம்மியெல்லாம் பார்த்து வளர்ந்துருப்போம். நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அம்மியெல்லாம் ஏதோ பழங்காலத்து பொருள் மாதிரி பார்க்க போகிறாங்க. நான் இப்போ எல்லா பேசிக் இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸியில் ஆட் பண்ணிவிட்டேன். நம்ம எடுத்து வச்சிருந்த 2 தக்காளியில் 1 தக்காளியை மட்டும் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோர்ஸாக கிரைண்ட் பண்ணுறப்ப தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டெம்பரிங்காக கொஞ்சம் கறி லீவ்ஸும் வரமிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 to 3 spoons ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் கறி லீவ்ஸையும் வரமிளகாயும் டெம்பரிங்க்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டு கூட கொஞ்சம் டர்மரிக் அண்ட் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை, அதாவது ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினோடனே இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, 1 தக்காளியை வந்து கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டில் போட்டோம், இன்னொரு தக்காளியை வந்து ரஃபாக சாப் பண்ணி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆனதும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுருந்த ஹாஸ் கிராம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே டேமரண்ட் வாட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி கொஞ்சம் கொதி வந்தோடனே கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷிங்க்கு ஆட் பண்ணிவிட்டு அசபோடிடா, அதாவது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கொள்ளு ரசம் கமகம சுட சுடன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களாக சொன்னால் தான் கொள்ளு ரசம் அப்படிங்கிறதே சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து நார்மல் ரசம் டேஸ்ட்லேயே ஒரு ஹெல்தி ஆல்டர்னேட்டிவாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற கொள்ளு பொறுப்பை நீங்கள் எய்தர் தொகையலாவோ ஆர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சுண்டலாவோ பண்ணி கொடுத்துடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பை கைஸ், டேக் கேர். என்ற அன்புடன் நான்.